யூடியூப் சேனல்ல பல ஊடகங்கள் நீ வேண்டாம் கத்திக்கிறதா அனுசரிச்சுதான் போகணும் மாமா விடுங்க வாங்க பேசுவோம் இந்த தீண்டாத மருமைங்க நாங்க கத்துத்தரோம் மாமா மாப்பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கோம் வாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாமி மாதிரியே வாய பத்திக்கிறவங்க நல்ல மாதிரிலாம் சொல்றோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமூக வெளிகள் ஜோயல் பேசுகிறேன் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக நெல்லை மாவட்டம் குறிஞ்சாங்குளத்தில் வாழக்கூடிய நாயுடு நாயக்கர் சங்க தலைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் பல்வேறு ஊடகங்களுக்கு அவர் வந்து நேர்காணல் என்று சொல்லக்கூடிய பேட்டி தர்றாரு இந்த நேர்காணல் நிகழ்வு அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் இதுவரை கொடுத்த நேர்காணல் எத்தனை ஊடக சேனல்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அத்தனையிலையுமே அவர் பேச்சுக்களை நல்லா கவனித்து பாருங்கள் இந்த பட்டியல் சாதிக்காரன் இடம் ஒதுக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு எங்கே போனாலும் அவன் உட்காந்துக்கிட்டு எங்களை வாழ விட மாட்டேங்கிறான் எங்களுக்கு ரொம்ப குடைச்சல் தர்றான் ரொம்ப ஆட்டப்படுறாங்க துள்ளுறாங்க இந்த மாதிரியே பேசுகிறார் ஆக அவர் மனசுக்குள்ள எந்த அளவு சாதிய வன்மம் இருக்கும் சாதிய கொடூர வன்மம் அவர் ரத்தத்தில் ஊறி போச்சு அவரை சொல்லி தப்பு இல்லை இந்த சாதிய திமிரு இந்த சாதிய கொடூர வண்ணம் அவர் ரத்தத்தில் ஊறி போச்சு ஆக அவர் வாயில் அந்த மாதிரி வார்த்தையால் அது வெளிப்படுது அதுவே சட்டப்படி தவறு இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் பிரிவு 3-1U அடிப்படையில் அவர் பேசுகிற வார்த்தையை அந்த விதமே தவறு இதுக்கே அவர் மேலே வந்து என்னுடைய சட்டம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுது பகை உணர்வை வளர்த்தெடுப்பதற்கான குற்றம் இந்த 3-1U ஆக இவர் பகை உணர்வை தானே வளர்க்குறாரு நாக்கே எங்களுக்கு எதிராக பறையனா அந்த பட்டியல் சமூகமா அப்படி தானே பேசுகிறாரு அப்போ இரு சாதி சமூகங்களுக்கிடையே பகை உணர்வை ஊட்டி வளர்க்கும் விதமாக பேசும் வார்த்தை 3-1U செக்ஷன் அடிப்படையில் தவறு அப்புறமும் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அந்த இடம் எங்களுக்கு தான் வேற யாருக்கும் விட்டுத்தரவே மாட்டோம் விட்டுத்தர முடியாது அது எங்கள் கௌரவம் அடங்கியிருக்குன்ற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அங்கே உள்ள மக்களை வந்து அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு நாங்கள் கேள்விப்பட்ட வரையில் அது வெளியாகுது அங்கே உள்ள மக்களை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் மனசளவில் நொந்து போய் ஒரு தேர்தலில் அவங்க வேட்பாளராக நிற்க முடியலை துணிச்சலாக எதுவும் பண்ண முடியலை அப்போ அந்த பகுதியில் அந்த நெல்லை மாவட்டம் குறிஞ்சாங்குளம் மட்டுமில்லை அந்த பகுதி முழிக்க நாயுடுக்கள் ஆதிக்கம் அப்படின்றதுனால இந்த பட்டியல் சமூக பறையர் மக்களை மனசளவில் ரொம்ப கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவங்கள வாழ விடாமல் சாக விடாமல் அவங்கள வந்து நொந்து நூலாகி வச்சுருக்குறீங்க இந்த நாயக்கர் சமூகம் இந்த நாயக்கர் சமூகம் இந்த மக்களை வந்து மனதளவில் ஊனமாக்கப்பட்டவர்களாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் உண்மை அந்த பகுதியில் வாழக்கூடிய என் பறையர் சமூக மக்களை இந்த நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பொது இடங்களில் பார்த்தாச்சுன்னா இந்த ஓராம்பாறு பரப்பு இவன்னா நமக்கு எதிராக ஆட்டம் போடுறவன்னு நீங்கள் வந்து பொது இடத்துல சாதியை சொல்லி பேசுகிறீங்க அது 3-1RS அடிப்படையில் தவறு பிறகு இந்த பறையர் சமூக மக்கள் அவங்க மனசளவில் மேன்மையாக போற்றக்கூடியதையும் அவங்க வந்து பேணி பாதுகாப்ப ஒரு விஷயம் இந்த காந்தாரி அம்மன் கோவில் அவங்க ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப மரியாதையோடு அந்த இடத்த வந்து அவங்க பாதுகாப்பாக பயன்படுத்தப்படணும்னு நினச்சி கொண்டு வராங்க அதை வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அழிக்கிறீங்க அந்த இடத்த ஒன்றுமில்லாமல் அழிக்கணும்னு திட்டம் போட்டு செயல்படுறீங்க அப்போ 3-1T செக்ஷன் அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஒருத்தருடைய அனுபவத்தில் ஒருத்தருடைய மதிப்பாக பயன்படுத்தக்கூடிய இடத்த வந்து நீங்கள் அழிக்கிறது அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது தவறு இந்த செக்ஷன் அடிப்படையில் அதே மாதிரி இந்த காமாட்சி நாயுடு பல காணொலிகளில் சொல்கிறாரு 4 பேரை வெட்டி கொண்டது உண்மைதான் நாங்கள் தான் கொண்டோம் ஆனால் ஏன் கொண்டோம்னு பார்க்கணுங்கிறாரு
நிறைய இடங்கள்ல என் சமூக மக்கள் காது படவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னால் பரப்பேரம் நாங்கள் வந்து கொண்டுட்டோம், அது ரொம்ப திமிரெடுத்து போய் ஆடுனாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 3-1-B அடிப்படையில் அது குற்றம். நீங்கள் பேசின அந்த இந்த பரப்பையிலுக்கு ஆட்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது குற்றம். அது என்ன சொல்லுதுன்னா, பட்டியல் சாதியினர் மதித்து போற்றும் உயிர் நீத்தவர்களை வார்த்தைகளால் அவமதிப்பல் அவமதித்தல் அல்லது திட்டுதல். இப்போ வா, அவங்க 4 பேர் இறந்து போயாச்சு, அவங்கள போய் இன்னமும் நீங்கள் வந்து மனசுக்குள்ள எந்த அளவு சாதிய திமிரு ஊறி போய் இருந்துச்சுன்னா நீ இன்னமும் திட்டுவேன். ஓ, சாதி திமிர் இருக்கிறதுனால தான் நான் செத்து போனவங்களை முத கண்டு நீ திட்டுறேன், அது தவறு. இந்த செக்ஷன் அடிப்படையில் தவறு. இவர் தான் இப்படி இருக்காரு, இந்த சமூகம், இந்த நாயுடு சமூகம் தான் இப்படி ஆட்டம் போடுதுன்னு பார்த்தோம்னா, அங்கே உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறை உயரதிகாரிகள் முதல் கடைநிலை அதிகாரிகள் வர இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி, பொதுவான அதிகாரி, அவர் என்ன செய்யணும், அங்கே யாருக்கு பாதிப்பு, உண்மையில் அங்கே மைனாரிட்டி யார் மெஜாரிட்டி யாருன்றது தெரியாமையாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரசு அதிகாரி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பயலுக்கு சும்மா அடக்காங்க, நான் மாற்றுக்கிறேன், இவன் வந்து எஸ்சி ஆக்டில் அந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணி நீ அந்த பெட்டிஷன் கொடுக்குறேன்னா கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீ எழுது, நாயுடு சமுதாயத்தில் ஒரு 10 பேர் வா, நான் சொல்கிறேன் நீ எழுது, கொண்டா கையெழுத்த போட்டு கொடு, ஒரு 100 பேர்கிட்ட கையெழுத்த வாங்கு, கொண்டா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுருவோம்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3-1-Q செக்ஷன் அடிப்படையில் அரசு ஊழியரிடம் பொய்யான மற்றும் அற்பமான தகவல்களை கொடுக்கிறது. இந்த நாயக்கர் மக்கள் வந்து சொல்கிறாங்க, காவல்துறையில் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அதில் வழக்கு பதிவு பண்ண சொல்கிறது 3-1-Q செக்ஷன் அடிப்படையில் தவறு. அதில் அழுத்த வேற கொடுத்துக்கிறீங்க நீங்கள், விஷயம் தெரியாமல், இந்த சட்டத்தினுடைய ஆழமும் அதனுடைய அழுத்தமும் தெரியாமல் கொண்டு போய் ஒரு 1 ரூபா பேப்பரில் எழுதி கொடுத்துக்கிட்டு, எங்கள் போலீஸு, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கண்டமணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அடித்தாங்க, பேசினேன், அவன் அருவாளை தூக்குனேன், என் கத்தியை தூக்குனேன், எனத்தான ஒன்று எழுதி கொண்டே கொடுத்து அதுக்கு இந்த காவல்துறையும் சேர்ந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் மேல முதல் வழக்கு போடுது. வழக்கு போட்டு முதல் இந்த பட்டியல் சமூக மக்களை தான் வந்து சிறைப்படுத்துது. இது நியாயமானு கேட்குறேன். இந்த பிரிவு 3-1-P அடிப்படையில் பொய்யாக ஆபத்தான வீணான வழக்கு அல்லது பொய்க்குற்றம் சுமத்தி தேவையற்ற வழக்கை தொடுப்பதற்கு செக்ஷன் 3-1-P இந்த 3-1-P அடிப்படையில் தவறு. இதெல்லாமே இந்த நாயுடு சங்கமும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து தான் செய்கிறீங்க. ஆக இந்த செக்ஷன் அடிப்படையிலலாம் நீங்கள் 2 பேருமே குற்றவாளி. ஒரு ஆதிக்க சாதி வந்து ஒரு புகாரை கொடுப்போம், அந்த புகாரை ஏற்றுக்கிட்டு உடனே இந்த காவல்துறை அதிகாரி ஏன் என்னென்ன விசாரிக்கிறது இல்லை, இது எதில் உண்மைத்தன்மை இருக்கும் எதில் பொய்த்தன்மை இருக்கும் அதுவுமே விசாரிக்கிறது இல்லை, டாக்குன்னு எஃப்ஐஆரை போட்டுறது, தூக்கு ஒரு 10 பேரை தூக்கு உள்ள வச்சுருவோம், அந்த பரப்பை வரும் ஓடி ஒடிஞ்சிருக்காங்க, அதோட அங்கே பிரச்சனை முடிஞ்சு போகும்னு நீங்கள் ரொம்ப துடிப்பாக வேலை செய்கிறீங்க இந்த காவல்துறை. இப்படி தொடர்ச்சியாக என் பரையர் சமூக பட்டியலின மக்களுக்கு இந்த காவல்துறையும் இந்த நாயக்கர்களும் சேர்ந்து கொடுக்குற தொல்லை இல்லை. என் மக்கள் பாதி பேர் அங்கே வாழ விருப்பம் இல்லாமல் இந்த காவல்துறை வர்ற பொய் வழக்கை ஏன் தாங்க முடியாமல் ஊரை விட்டு வெளியே போகிறோம், வாழ விட மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த காவல்துறையும் இந்த நாயக்கர் சமுதாயமும் சேர்ந்து என் மக்கள் அங்கே வாழ விட மாட்டேங்கிறீங்க, வாழ விட மாட்டேங்கிறீங்க, சாக விட மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்கள் நெருக்கடி தாங்காமல், உங்கள் இம்சை தாங்காமல் என் மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியே போகிறோம். என் சட்டம் அதுலேயும் தெளிவாக சொல்லுது, எனக்கான தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டம் அதையும் சொல்லுது, வீடு மற்றும் கிராம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றுதல் செக்ஷன் 3-1-Z தெளிவாக சொல்லுது. பாடா படுத்து நீங்கள் வெளியேற்றுறீங்க. குறிஞ்சாங்குளத்தில் என் ஜனங்களை இந்த காவல்துறையும் இந்த காவல்துறையோட கைகோர்த்த இந்த நாயுடு சமுதாயங்களும் என்னென்ன பாடுபடுத்துகிறீங்க, ஊரை விட்டு நொந்து நூலாகி ஓடுறதோட விட்டீங்களா, நீ என்னென்ன கொடுமை செய்கிறீங்க, என்னென்ன தடை எங்களுக்கு போடுறீங்க,
எனக்கான சட்டம் பூராத்தையும் சொல்லுதுயா, எனக்கான சட்டங்கள் தெளிவாக சொல்லுது, தெளிவாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இந்த சமூக அவளிகள் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நான் சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ, தெரியலனா தெரிஞ்சுக்கோ. பத்தாப்பும் பன்னெண்டாப்பும் படிச்சுக்கிட்டு துட்டு இருக்குன்ற தினாவட்டில் எந்த மந்திரிகிட்டையாவது போய் பணத்தை கட்டி வேலையை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துடுறது, அதிகாரியாக உட்காந்துக்கிட்டு என்னென்ன தெரிய மாட்டேங்குது. இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டம் என்னென்ன, ஆனால் அதை கூட விடிய நார்மல் சட்டமே இங்கே நிறைய அதிகாரிக்கு தெரிய மாட்டேங்குதுயா. புஸ்தகத்தை பரட்டி தான் இன்னும் படித்து பார்த்து எஃப்ஐஆரில் செக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பத்தாப்பும் பன்னெண்டாப்பும் படித்து விட்டு மந்திரி கிட்ட பணத்தை கட்டி வேலை வாங்கி வந்து உட்காந்து நீங்கள் வந்து எந்த அளவில் வேலை செய்வீங்க சொல்லுங்கள். உங்கள் லட்சணம் அப்படி தான் இருக்கும். நானும் தொடர்ச்சியாக நிறைய வழக்கில் பல்வேறு அதிகாரிகள்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சில அதிகாரிகள் நீங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறீங்க, சார் இந்த எஸ்சிஎஸ்டாக்ட் தெரியலை சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன செக்ஷன் போடணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் போட்டு கொடுத்துருன்றீங்க. வெக்கமாக இல்லையா ஐயா? விசாரணை அதிகாரி டிஎஸ்பி சொல்கிறாருயா, நான் வாத்தியார் வேலை பார்த்தேன், எக்ஸாமில் பாஸ் ஆனேன், எனக்கு இந்த டிஎஸ்பி வேலை கிடச்சிருச்சு, நான் இன்றைக்கி டிஎஸ்பியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு இந்த சட்டம் தெரியலை சார். நான் இன்னமும் சொல்கிறேன், வாத்தியார் வேலை பார்த்ததுனால என்னத்தையும் படித்து படித்து நான் இங்கே எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த நீங்கள் வேறு புதுசாக கொண்டாந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டுங்கிறீங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். ஒரு பட்டியல் சமூகம் இல்லாத ஒரு அதிகாரி, அவருக்கு நான் சொல்கிறேன், ஐயா அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு செக்ஷன் வரணும், நீங்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விசாரணைக்கு போகணும், என் மக்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு நான் சொல்கிறேன். அப்படியா சார்?